അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബർകാതുഹു. റബ്ബി സ്റഹ്ലി സദരി വയസ്സിർ അംറി വഹ്ലുൽ ഉഖ്ദത മിൻ ലിസാനി യഫ്ഖഹുൽ ഖൗലി. റബ്ബി സദ്നി ഇൽമ, റബ്ബി സദ്നി ഇൽമ, റബ്ബി സദ്നി ഇൽമ. അൽഹംദുലില്ലാ, എല്ലാ പുകളും അല്ലാഹുവിക്കെ. அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் என் மீதும் என்றும் நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரபில் ஆலமீன். நான் உங்களுடன் ஃபர்தா பானு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சம்பவம், ஒரு வரலாறு, ஒரு சின்ன வரலாறு தான். இருந்தாலும் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு மிக மிக ரொம்ப முக்கியமான ஒரு வரலாறாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பேரோ மூணு பேரோ நல்ல ஒரு நட்போட நல்ல ஒரு உறவோடு பழகிட்டு இருக்கும்போது அவங்கக்கிட்ட ஏற்படக்கூடிய குறைகளாக இருக்கட்டும், தவறாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி தான், அதை வந்து பெருசு படுத்துறதில்லை, பெருசு படுத்த மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்போ நல்லா பழக்கமாக இருக்கும் போது ஏதாவது ஒரு உறவுகள் சொல்லி, என் ஃப்ரெண்டு, அக்கா, தங்கச்சி, தம்பி, மாமா, மச்சா அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு காரணம் சொல்லி, அவங்க தானே சொன்னால் சொல்லிட்டு போட்டோம், அவங்களுக்கு எல்லா உரிமை இருக்குது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிடுவாங்க, அதையெல்லாம் பெருசாக நினைக்காமல் அப்படியே சாதாரணமாக விட்டுருவாங்க. அல்ஹம்துலில்லா. ஆனால் அதே உறவுகளுக்குள்ள, அதே நபர்களுக்குள்ள ஏதாவது ஒரு மன கஷ்டம், பிரிவு அப்படின்ற மாதிரி விரிசல் வரும்போது என்ன ஆகுது இப்போ உள்ள காலகட்டத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறவாக இருக்கும்போது நடந்த சம்பவங்களாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்குள்ள பரிமாறிக்கிட்ட செய்திகளாக இருக்கட்டும், மன கஷ்டமாக இருக்கட்டும், வீட்டை பற்றி ஒரு செய்தியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி தான், அப்போ பேசிக்கும் போது நல்லா மனசு விட்டு பேசிக்குவாங்க, மனசில் உள்ள எல்லாத்தையுமே பகிர்ந்துக்குவாங்க. ஆனால் விரிசல், மன கஷ்டம் அப்படின்னு சொல்லி வரும்போது அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுதான் உண்மை, சரிங்களா? உங்களுக்கே தெரியும் இதுதான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி. அப்போ மன விரிசல்னு சொல்லி வரும்போது அவங்க ஒற்றுமையாக இருக்கும் போது எதை எதையெல்லாம் பகிர்ந்துக்கிட்டாங்களோ, எதை எதையெல்லாம் அவங்களுக்குள்ள வந்து பேசிக்கிட்டாங்களோ, அது எல்லாமே மன விரிசலுக்கு அப்புறம் அந்த செய்திகள்லாம் வெளிவர ஆரம்பிக்கிடும். அவன் இப்படி சொன்னா, இவன் இப்படி சொன்னா, அவன் அப்படி பண்ணனா, இவன் இப்படி பண்ணனா, அவன் யார் தெரியுமா, இவன் யார் தெரியுமா அப்படின்ற மாதிரி எல்லா செய்திகளும் என்ன ஆயிடுது, வெளியே வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் என்ன ஒரு வார்த்தை சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவனையும் சரி அவளையும் சரி நான் சாகிற வரைக்கும் மன்னிக்கவே மாட்டேன், நான் மரணிக்கிற வரைக்கும் நான் அவங்கள மன்னிக்கவே மாட்டேன், அப்படி செஞ்சிட்டாங்க தெரியுமா, அந்த மாதிரி பேசிட்டாங்க தெரியுமா, என்னை இந்த மாதிரி செஞ்சிட்டாங்க தெரியுமான்ற மாதிரி அது மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு ரணங்கணமாக, அவ்வளோ ஒரு என்ன என்னமோ, அவங்க உயிர், அவங்க இதயத்தை வந்து பிடுங்கின மாதிரி, ஈரக்கொலைய கையை விட்டு எடுத்த மாதிரி அந்த மாதிரி ஒரு வழியில இந்த வார்த்தைகளை வந்து சொல்லுவாங்க. இது ஒரு சிலர் இருக்காங்க, என் காது படுக்க, நான் என் காதார நான் கேட்ட செய்தி ஒரு பெண் வந்து சொல்றாங்க, ஆலிமா பிடிச்ச பெண் தான், நல்லா பேசிக்கும் போது ரெண்டு பேரும் நல்லா பேசிக்கிறாங்க, அவங்களுக்குள்ள நிறைய பரிமாற்றங்கள் வந்து ஏற்பட்டுச்சு, இது வந்து எனக்கு நடந்த சம்பவம், எனக்குனாக்கா எனக்கு இல்லை, என் கூட பழகினவங்களுக்குள்ள ரெண்டு பேர்த்துக்குள்ள நடந்த சம்பவம் இது. நல்லா பேசிக்கிறாங்க, பழகிக்கிறாங்க, நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிறாங்க அவங்களுக்குள்ள. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன மன கஷ்டம் வந்த உடனே, ஆலிமா படித்த பசங்கப்பா அல்லாஹ் பாதுகாக்கணும், என்னதான் மார்க்கம் படிக்கிறாங்கன்றது தெரியல, அல்லாஹ் அறிஞ்சவன், பேர் மட்டும் ஆலிமான்ற பேர் மட்டும் வச்சுருக்காங்க, 3 வருஷம் படித்தேன்றாங்க, 5 வருஷம் படித்தேன்றாங்க, அல்லாஹ் போதுமானவன். அந்த பெண் வந்து அவங்க யார் வந்து இப்போ அவங்களுக்கு ஆப்போசிட்டாக ஆனாங்களோ அவங்கள பற்றி எல்லா செய்தியும் சொல்லுது, எல்லா செய்தியும் சொல்லுது, அவ இப்படி சொன்னா, அப்படி சொன்னா, அந்த மாதிரி சொன்னா, இந்த மாதிரி சொன்னா, என்னென்ன பேசுனா தெரியுமா அப்படின்ற மாதிரி அல்லாஹ் அக்பர் அது எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த பெண் சொல்றாங்க, அல்லாஹ் என்னுடைய துவாவை ஏற்பதாக இருந்தா நிச்சயமாக நான் ஒரு துவா செய்வேன், அவ நரகத்துக்கு போகணும்னு சொல்லி. அகுதுபுல்லாஹி மின்னுக்கு, அல்லாஹ் பாதுகாக்கணும்ப்பா. இது யாருடைய வாயில வருது?
ஆலிமா தான் தான் ஒரு ஆலிமான்னு சொல்லிக்கொள்ற ஒரு பெண்ணின் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையை அல்லாஹ் என்னோட துவாவை அங்கீகரிக்கிற மாதிரி இருந்தா அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் நரகத்து கொடுக்கணும்னு நான் துவா செய்வேன். அஸ்தஃபல தௌபா. ஆலிமா படித்த பெண் சொல்லக்கூடிய வார்த்தையா இது? அல்லாஹை பாதுகாக்கணும். அது மட்டும் இல்லாமல் நான் சாகுற வரைக்கும் சரி நான் அவளை மன்னிக்கவே மாட்டேன். மன்னிக்க முடியாத அளவுக்கு தப்பு அந்த பெண் எதுவும் பண்ணியில்லை. ரெண்டு பேருமே பேசிக்கிட்டாங்க, ரெண்டு பேருமே தன்னோட கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்கள பற்றி இவங்க பேசிக்கிட்டாங்க, இவங்களை பற்றி அவங்கள பேசிக்கிட்டாங்க. ஆனால் அந்த பெண் வாயில் அவங்க இவங்களை பற்றி அவங்க சொல்லவும் அவங்கள பற்றி இவங்க சொல்லவும் என்னை பற்றி இந்த மாதிரி சொல்லிட்டாளே அப்படின்னு சொல்லி அந்த பெண் இந்த அளவுக்கு ஒரு சாபம் இடுது, நான் மரணிக்கிற வரைக்கும் நான் அவளை மன்னிக்கவே மாட்டேன், நான் அவளுக்காக இந்த மாதிரி துவா செய்வேன்னு சொல்லி. அப்போ மார்க்கம் படிக்கிறது மட்டும் பெருசு கிடையாது, நான் ஒரு ஆலிமா நான் ஒரு முபல்லிகா அப்படின்னு சொல்கிறது மட்டும் பெருசு கிடையாது. ஆலிமா முபல்லிகா படிச்சுட்டாக்கா எல்லாமே முடிஞ்சா, எல்லாமே தெரிஞ்சிருச்சா உங்களுக்கு? இல்லை. என்ன தான் படித்தாலும் படித்தவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பல குறைகள் படிக்காமல் ஆலிமா சனது வாங்காமல் இருக்கவங்கள்ட்ட அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறது இல்லை. அவங்க படிக்கலைன்னு தான் பேர், மார்க்கம் தெரியலன்னு தான் பேர். இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பக்குவம், அவங்களுக்கு இருக்கக்கூடிய மனித நேயம், நம்ம பேசுனா அடுத்தவங்க மனசு கஷ்டப்படும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு எண்ணம் ஏன் படித்தவங்களுக்கு வரமாட்டேங்குது? மார்க்கம் தெரிஞ்சவங்களுக்கு ஏன் வரமாட்டேங்குது? இது ஒரு பெண் சொல்கிறாங்க, நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி. இதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, தயவு செய்து யாருமே சரி, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாருமே சரி, யாராவது உங்களுக்கு ஒரு தவறு செய்கிறாங்களா, நான் அவங்கள மன்னிக்கவே மாட்டேன்ற வார்த்தை சொல்லாதீங்க. நீங்கள் ஒருத்தங்களை மன்னிச்சாதான் யார் மறுமையில் உங்களை மன்னிப்பா? அல்லாஹ் உங்களை மன்னிப்பா? அல்லாஹ் உங்களுடைய உங்களை மன்னிக்கணுமா? அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை வந்து மன்னிக்கணுமா? அல்லாஹ் உங்களுடைய குறைகளை வந்து மறைக்கணுமா? நீ ஒருத்தவங்களுடைய குறையை நீ பூமியில் மறைச்சினா அல்லாஹ் உங்களுடைய குறையை நாளைக்கு மறுமையில் மறைக்க போகிறான். பூமியில் வாழக்கூடிய மனிதர்களுடைய பாவத்தை நீ மன்னிச்சினா நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் உன்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்க போகிறான். அப்படி தானே அல்லாஹ் சொல்லியிருக்கான், அப்படி தானே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. எல்லாம் தெரியும், இந்த ஹதீஸ் இருக்கிறது தெரியும், அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் தெரியும். தெரிஞ்சும் அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த வீம்பு, அந்த ஈகோ, தான் தான் அப்படின்ற அந்த கர்வம் இந்த வார்த்தையெல்லாம் பேச வைக்குது. அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? உண்மையிலுமே மனிதர்கள் செய்யக்கூடிய அந்த பாவங்களாக இருக்கட்டும், நன்றி கெட்ட செயலாக இருக்கட்டும், மனிதர்கள் நடக்கக்கூடிய எல்லா செயல்களாக இருக்கட்டும், உண்மையிலுமே சொல்லப்போனால் மன்னிக்கவே கூடாதுனாக்கா நம்ம படைத்த ரப்பு தான் நம்மளை மன்னிக்கவே கூடாது. அந்த மாதிரி தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். அவனுக்கு செய்யக்கூடிய கடமைகளை கூட நம்ம சரியாக செய்யாமல், அவன் எதை எதையெல்லாம் கட்டளையிட்டனோ அதை சரியாக ஃபாலோ பண்ணாமல் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? அல்லாஹுக்கு மாற்றமாக, அல்லாஹ் சொன்ன செய்திக்கு மாற்றமாக நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அல்லாஹ் தான் நம்மளை வந்து மன்னிக்கவே கூடாது நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம். ஆனால் ரப்பு எப்படிப்பட்ட வந்துடுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய கூட்டத்தை ஃபிரௌனுட்டிலிருந்து காப்பாற்றி கடலுக்கு அப்புறமாக கூட்டிகிட்டு போகிறாங்க. சில மாதங்களாக அந்த அந்த பாலைவனத்தில் எந்த ஒரு ஆட்கள் நடமாற்றமே இல்லாத பாலைவனத்தில் தன்னுடைய மக்களோட என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, அங்கே எங்கே சுற்றிட்டு இருக்காங்க, திரிஞ்சிட்டு இருக்காங்க, எங்கே போகணும்னு தெரியாமல். அப்படி இருக்கும்போது அந்த மக்களுக்கு தண்ணி தாகம் அடிக்குது, தண்ணி குடிக்கணும் போல தோணுது அந்த மக்களுக்கு. நபிமார்கள்லேயே அல்லாஹ் கிட்ட நேரடியாக டைரக்டாக பேசக்கூடிய ஒரே நபி யாருன்னு கேட்டிங்கன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான். அவங்க எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரியே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் கிட்ட பேசுகிற விஷயமும் அந்த மக்களுக்கு தெரியும். நேரடியாக பேசுவார்ன்றது அந்த மக்களுக்கு தெரியும். அப்போ அந்த மக்கள் சொல்கிறாங்க, மூசாவே நீங்கள் உங்களுடைய இறைவன்கிட்ட வந்து கேளுங்க, எங்களுக்காக தண்ணியை இறக்க சொல்லுங்க, ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது, பாலைவனமாக இருக்குது, நாக்கள் தொண்டையெல்லாம் வறண்டி போயிடுச்சு, எங்களுக்கு தண்ணி தாகமாக இருக்குது, தண்ணியை கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் சொல்கிறாங்க. அது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மக்கள் தானே.
அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, அவங்களை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து அல்லாஹ்ட துவா செய்யறாங்க, யா அல்லாஹ், என்னுடைய மக்களுக்கு தண்ணி தாகம் அடிக்குது, நீ உன்னுடைய ரகமத்தை இறக்கு, உன்னுடைய மலையை இறக்கு, தண்ணீரை இறக்கு, அவங்க தண்ணி குடிச்சு அவங்க வயிறு வந்து குளிர்ச்சி அடையட்டும் அப்படின்னு சொல்லி துவா செய்கிறாங்க, கேட்குறாங்க, அல்லாட்ட கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், மூசாவே தண்ணி இறக்குறத பற்றி எனக்கு பிரச்சனையே இல்லை, நான் உடனே இறக்கிடுவேன், ஆனால் நீ அங்கே உள்ள மக்கள் எல்லாருமே நல்ல மக்கள், சரியான முறையில் நேர்வழியில் இருக்கக்கூடிய மக்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் இல்லை, உங்கள் கூட்டத்தில் ஒரு முனாஃபிக் இருக்கான், ஒரு நயவஞ்சகம் இருக்கான், அந்த நயவஞ்சகனை அந்த முனாஃபிக்கை வந்து அந்த கூட்டத்திலேருந்து வெளியே போக சொல்லுங்கள், நான் வந்து மலையை இறக்குறேன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்க, அந்த மக்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நான் போய் அல்லாட்ட கேட்டேன், என் ரப்புகிட்ட போய் நான் போய் கேட்டேன், ஆனால் என் ரப்பு என்ன சொல்கிறானா, இந்த கூட்டத்தில் உங்கள்கிட்ட யாரோ ஒரு முனாஃபிக் இருக்கானா, யாரோ ஒரு முனாஃபிக் இருக்கானா, அந்த முனாஃபிக்கு வந்து இந்த கூட்டத்திலிருந்து வெளியே போயிட்டா நான் தண்ணி இறக்குறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அதனால் யார் அந்த மாதிரி முனாஃபிக்கையாக இருக்கீங்களோ அவங்க இந்த கூட்டத்தை விட்டு வெளியே போனாதான் தண்ணியை வந்து அல்லாஹ் இறக்குவான், ஆனால் யாராக இருந்தாலும் இந்த கூட்டத்தை விட்டு நீங்களே வெளியேறிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் உடனே அல்லாஹ்வுடைய ரஹமத்து இறங்கிட்டு இருக்கு, மழை அதை மழை பெய்ய மழை வந்து பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பயங்கரமான ஆச்சரியம், என்னடா இப்போதான் நம்ம போய் அல்லாஹ் கிட்ட கேட்டோம், அல்லாஹ் நம்மக்கிட்ட ஒரு டிமாண்ட் வச்சான், ஒரு கோரிக்கையை அல்லாஹ் வச்சான், உங்கள் கூட்டத்தில் ஒரு முனாஃபிக் இருக்கா, அந்த முனாஃபிக்கையை வெளியே போக சொல்லுங்கள், அப்போ தான் மழையை இறக்குவோன்னு சொன்னான், நாமளும் வந்து மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம், அல்லாஹுடைய ரஹமத்து அல்லாஹுடைய மழை அல்லாஹ் இறக்கிட்டு இருக்கானே என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்க, திரும்பவும் அந்த கூட்டத்தை விட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு அல்லாட்ட கேட்குறாங்க, ஏ அல்லாவே, ஏ ரஹ்மானே, நான் வந்து உங்கள்கிட்ட கேட்டேன், நீ இந்த மாதிரி பதில் சொன்னேன், நானும் என்ன பண்ணேன், என்னுடைய மக்கள்கிட்ட போய் நான் போய் சொன்னேன், என் மக்கள்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நீ என்ன பண்ணிட்ட, மலையை வந்து இறக்கிட்ட, எனக்கு ஒன்றுமே புரியல, நீ முனாஃபிக்கு ஒருத்தர் இருக்கான்னு சொன்ன, அந்த கூட்டத்தை விட்டு அவன் வெளியே போனாதான் மலையை இறக்கவேன்னு சொன்னேன், நான் அந்த மக்கள்கிட்ட வந்து அதை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது நீ மலையை இறக்கிட்டினா எனக்கு ஒன்றுமே புரியலையே, ஏன் அல்லாஹ் அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்கிட்ட கேட்கும் போது அப்போ அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா, அவன் தான் ரப்பு, அவன் தான் கருணையாளன். அல்லாஹ் அக்பர், அவன் சொன்ன வார்த்தை, மூசாவே நீங்கள் வந்து கேட்டதும் உண்மை, நான் உங்களுக்கு பதில் சொன்னதும் உண்மை, நீங்கள் போய் அந்த மக்கள்கிட்ட பேசுனதும் கரெக்டு தான், ஆனால் அந்த மக்கள்கிட்ட நீங்கள் பேசிட்டு இருக்கும் போதே நான் யாரை ஒரு முனாஃபிக்குன்னு சொன்னோனோ அவன் என்ன செய்தான், அவன் தலையில் துணி போட்டு தன்னை முகத்தை மறைச்சிக்கிட்டு என்கிட்ட அழுது ஒரு துவா செஞ்சான், யா அல்லா நான் தெரியாமல் செய்த பாவத்தை மன்னிச்சிடுறா, எல்லா மன்னிப்பு மன்னிக்கக்கூடியவன் நீ மட்டும்தான், உன்னை தவிர மன்னிக்கக்கூடியவன் வேறு யாருமே கிடையாது, என்னுடைய பாவத்தை நீ மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி என்கிட்ட அழுது துவா செஞ்சான். நீ மக்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருந்த, ஆனால் அந்த மனிதன் என்ன பண்ணான், என்கிட்ட அழுது உள்ளபூர்வமாக துவா செஞ்சான், அவன் துவா செஞ்சதுனால அவனுடைய துவாவை நான் ஏற்றுக்கிட்ட, அவனை நான் மன்னிச்சுட்டு அதனால அந்த மக்களுக்கு நான் மலையை இறக்குனேன். சுபஹானல்லாஹ். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, ஏ அல்லாஹ் யார் அந்த மனிதர், அந்த ஒரு நிமிஷம் ஒரு செகண்டு இந்த ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் சொல்லுவாங்கள்ல, அந்த 10 செகண்ட் 20 செகண்டு இந்த மாதிரி நேரத்தில் ஒரு மனிதர் வந்து துவா செய்து அந்த துவா உடனே நீ அங்கீகரித்து உடனே வந்து உன்னோட ரகமத்தை இறக்கிருக்கங்கும் போது அந்த மனிதர் யார், அப்படி முனாஃபிக்காக இருந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்ட மனிதர் யார் நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ரப்பு சொன்ன வார்த்தை, மூசாவே அவன் முனாஃபிக்காக இருக்கும்போதே நான் அவன் இவன் தான் முனாஃபிக்குன்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட வந்து காட்டி கொடுக்கல, நான் சொல்லலை, அவன் இப்போ ஒரு உண்மையான மூமினாக ஆனதுக்கு அப்புறம் நான் எப்படி என்னுடைய அடியானை உங்ககிட்ட வந்து காட்டி கொடுப்பேன், என் அடியானை எப்படி நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க,
இது எவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் தெரியுங்களா? அது முனாஃபிக்காக இருக்கும் போதே இவன் தான் முனாஃபிக்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட அல்லாஹ் சொல்லியிருந்தா டைரக்டாக மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணியிருப்பாங்க? நேராக போய் அந்த மனிதரை தனிப்பட்ட முறையில் பேசி நீங்கள் இந்த கூட்டத்தை விட்டு வெளியே இருந்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய ரஹமத்தை இறங்குன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அல்லாஹ் அப்படி சொல்லலை. அல்லாஹ் என்ன சொன்னா? அந்த நபரை காட்டி கொடுக்காம அந்த நபர் இவர் தான் சொல்லி வெளிப்படுத்தாம அவர் தான் முனாஃபிக்னு சொல்லி வெளிப்படுத்தாம உங்கள் கூட்டத்தில் ஒரு முனாஃபிக் இருக்கான் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கான், மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கான். அது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கும் போது அல்லாஹ் என்ன சொல்றான், என்னுடைய அடியான், என்னுடைய அடியான், என்னதான் ஒரு அடியான் பாவம் செஞ்சாலும் அல்லாஹ்வுக்கு மாற்றமாக துரோகம் செய்தாலும் அல்லாஹ்வுக்கு இணை வச்சிட்டு இருந்தாலும் சரிதான், அந்த அடியான் அல்லாஹ்விடம் கையேந்தி யா ரப்பே என்னுடைய பாவங்களை மன்னிச்சிடுன்னு சொல்லி அல்லாஹ் மீது ஆதரவு வைத்து அவன் கையேந்து விட்டால் அவனை அல்லாஹ் அல்லாஹ்விற்கு அவனுடைய அடியான், என்னுடைய அடியான் என்கிட்ட பாவம் மன்னிப்பை கேட்டதுக்கு அப்புறம் அவன் மூமினாக ஆனதுக்கு அப்புறம் அவனை எப்படி நான் உங்ககிட்ட சொல்லுவேன், இவன் தான் முனாஃபிக்காக இருந்தான்னு சொல்லி நான் உங்ககிட்ட சொல்லுவேன்னு சொல்லி எப்படி நீங்க என்கிட்ட எதிர்பார்க்குறீங்க? படைச்ச ரப்பு அவன், படைச்ச ரப்பு அவன், அந்த சராசரங்கள் எல்லாத்தையும் படைச்ச ரப்பு இவன். அல்லாஹ்வே தன்னுடைய அடியன் செய்த தவறை வெளிப்படுத்த அல்லாஹ் வந்து விரும்பல, வெளிப்படுத்த மாட்டேன்றான், தன்னுடைய அடியான் தான் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். ஆனா மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நல்லா பேசுனா எதுவாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், பேசலன்னு சொன்னா அவங்களுடைய குறைகளை வெளியே சொல்லி அவங்களை அசிங்கப்படுத்துறோம், கேவலப்படுத்துறோம், புண்படுத்துறோம், வேதனைப்படுத்துறோம், என்ன எல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் நம்ம செஞ்சிடுறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும், சாகிற வரைக்கும் நான் மன்னிக்கவே மாட்டேன்ற அந்த அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தது? நீங்க சொல்வது போல அல்லாஹ் சொல்லியிருந்தா, அல்லாஹ் ஒரு முடிவு எடுத்தா உங்களுடைய நிலைமைகள் என்ன? மறுமையில சாதாரண ஒரு மனிதன் உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு துரோகமாக இருக்கட்டும், இல்லை வேற ஏதாவது ஒரு செயலாக இருக்கட்டும், உங்களால மன்னிக்க முடியல, என்னால மன்னிக்கவே முடியாது அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா உங்களை படைச்சவன் யாரு? ரப்பு அல்லாஹ். அவனுக்கு நீங்க செய்யக்கூடிய துரோகத்துக்கு அவன் அந்த அடியை நான் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லி அல்லாஹ் சொன்னால் பூமியில் வாழக்கூடிய நம்மளுடைய நிலைமை என்ன? நம்மளுடைய நிலை என்ன? மறுமையில படைச்ச ரப்பே கருணையானாக இருக்கா, என்னதான் மனிதர்கள் பாவம் செய்தாலும் துரோகம் செய்தாலும் மன்னிக்கக்கூடிய கருணையுள்ளவனாக ரப்பு இருக்கும் போது சாதாரணமாக அற்பமாக படைக்கப்பட்ட விந்து துளியிலிருந்து அற்பமாக படைக்கப்பட்ட நமக்கு ஏன் இந்த வீம்பு? நமக்கு ஏன் இந்த ஈகோ பிடிவாதம்? ஏன்? தயவு செய்து இதை கேட்டதுக்கு அப்புறமாவது யாரும் யாரையும் மன்னிக்க மாட்டேன்ற வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க. யாரும் யாருடைய குறைகளையும் வெளியே சொல்லி அவங்கள அசிங்கப்படுத்தாதீங்க, அவங்கள புண்படுத்தாதீங்க. யாரும் யாரையும் நல்லவ கெட்டவ கெட்டவ அப்படின்ற மாதிரி கெட்டவன் சொல்லி யாருக்கும் யாரும் சர்டிஃபிகேட் கொடுக்காதீங்க. அந்த அதிகாரம் அந்த உரிமை யாருக்குமே கிடையாது. எது செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த ஒரு எண்ணத்தோடையே செய்யுங்க. மன்னிக்க மாட்டேன்ற வார்த்தை நம்ம வாயில யார் வாயிலையும் வரக்கூடாது. உண்மையாக உண்மையாக மூமினாக இருக்கக்கூடியவர்கள் வாயில இந்த வார்த்தை வரவே கூடாது. ஒரு அடியனுடைய பாவத்தை நாம மன்னிச்சாதான் நம்மளுடைய பாவத்தை மறுமையில் யார் மன்னிப்பா? அல்லாஹ் மன்னிக்கணும். அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கணுமா? நீங்க உங்களால பாதிக்கப்பட்ட இல்லை அடுத்தவங்களால நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா அவங்கள நீங்கள் மன்னிச்சாதான் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். உங்களுடைய குறைகளை உங்களுடைய குறைகளை அல்லாஹ் மறுமையில் மறைக்கணுமா? நீங்கள் ஒரு அடியனுடைய குறைகளை பூமியில் மறைத்தால்தான் மறுமையில் அல்லாஹ் உங்களுடைய குறைகளை மறைப்பான்.
இதை ரெண்டு மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிக்கணுமா, நீங்கள் அடுத்தவங்க உங்களுக்கு செய்த பாவத்தை மன்னிச்சிடுங்க. அல்லாஹ் மறுமையில் உங்களுடைய குறைகளை மன்னிக்கணுமா, பூமியில் உங்களுக்கு யார் என்ன குறைகள் செய்தார்களோ அந்த குறைகளை நீங்கள் மறைங்க. இதை ரெண்டும் நீங்கள் பூமியில் செய்தால்தான் மறுமையில் இது ரெண்டும் உங்களுக்கு அல்லாஹ் செய்வான், இல்லைன்னா கை செய்தான் அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த ஒரு சம்பவத்தை மனசில் நல்லா ஆழமாக பதிவு வச்சுக்கோங்க. ஆழமாக நம்ம மனசில் பதிஞ்சிச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் இந்த குறைகள் நம்மக்கிட்ட வராது, சரிங்களா. அல்லாஹ் நம்ம அனைவரையும் இந்த இஸ்லாம் சம்பந்தமாக இஸ்லாம் மார்க்கம் சம்பந்தமாக வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.